ஏன்னா நேரத்தோட டெய்லி சேவிங் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னோடனே அந்த பிள்ளை ரங்கனே என்கிட்ட வந்து அன்னச்சி அப்போ இனிமேல் நான் லீவிங் இயர்லி மெயில் போட்டால் 3 மணிக்கு பதிலாக 2 மணிக்கே கிளம்பிடலாம்ல அப்படிங்க. ஆனால் நல்ல வேலைடே நம்ம ஊர்லலாம் டெய்லி சேவிங்னு ஒன்றும் இல்லை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நம்ம பையிலோ சும்மாவே 5 நிமிஷம் பாஸ்ட்டு 8 நிமிஷம் ஸ்லோன்னு டயத்தை மாற்றி மாற்றி வச்சு சூரியனே கன்ஃபியூஸ் பண்ணுதானுவோம். நம்ம பஞ்சாயத்துலாம் ஏமா டைம் என்ன ஆச்சுமா அப்படின்னா 6:00 to 8:00 அடுக்கலையில 8 ஆளும்பா 500 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ளேயே 2 டைம் ஜோன் வச்சு வேலை பார்க்கணும் நம்ம. இல்லை இந்தியாவில் உள்ள எல்லா கோயிலோடும் கடிகாரத்தை 1 மணி நேரம் மாற்றி வைங்கன்னா பாதி பேர் முன்னே மாற்றி வைப்பான், பாதி பேர் 1 மணி நேரம் பின்ன மாற்றி வைப்பான், மீதி பேர் நீர் சொல்லி என்ன மையத்துக்குவே நாங்கள் மாற்றணும் அப்படின்னு மாற்றவே மாட்டானுவோம். ஒரு டயத்துக்கு ஸ்டாண்டப் மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியாது, ஒரு தொழில் பண்ண முடியாது. இந்த பைய ப்ரெஷர் ரமேஷ் மட்டும் எப்படி தேன்மொழி தேவி இந்த உலகத்தில் உள்ள கடிகாரம்லாம் ஒரு அவர் டைம் மாறிட்டு இன்னும் மனசு மட்டும் மாறவே மாட்டேங்க அப்படின்னு ஃபீலிங்காக பிக்கப் லைன் போட்டிருப்பான் பட்டிக்கார பைய. இல்லை எனக்கு ஸ்டாண்டப் மீட்டிங் டைம் ஆச்சுல்லா. ஆ அம்மா ஜெனிபர் ஹவ் ஆர் யூ? ஆ பைனாப்பிள் ஐ அம் மேட் அபௌட் லூசிங் அன் ஹவர் ஆஃப் ஸ்லீப். ஏம்மா மார்னிங்லேயே மார்னிங் பண்ணாதம்மா, 2 நாளில் எல்லாம் பழகிடும், சங்கடப்படாதா அம்மா. சரிம்மா சரிம்மா.